சென்னையில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் எந்த பகுதியிலும் தண்ணீர் தேங்காத நிலை உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, தற்போது வரை தண்ணீர் தேங்கவில்லை என்றாலும் கூட நாளை சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? வணக்கம். வங்கக்கடல்ல புயல் சின்னமானது உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. முக்கியமா சென்னையிலும் கூட நேற்று பார்த்தோம்னா நேற்று இரவு பலத்த மழை என்பது பெய்தது. அதே போல இன்றும் கூட விட்டுவிட்டு பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில சென்னையில் பெரும்பான்மையான இடங்கள் எங்கும் வந்து தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் தான் இருக்குது. வழக்கமாக சென்னையில பார்த்தோம்னா மழை பெய்தால் ஒரு சில இடங்கள் சுரங்கப்பாதைகள்லாம் வந்து தண்ணீர் தேங்கும். ஆனால் தற்பொழுது வரை எந்த இடங்களிலும் தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது எப்பவும் போலவே இருக்கிறது. ஒரு புறம் வந்து இன்றைய தினம் அந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கையை எடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சில துறையை சேர்ந்தவர்கள் வந்து அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஆனாலும் அவர்கள் ஏதோ விடுமுறை நாளை கழிப்பது போல்தான் இன்றைய தினத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா சென்னையில் இன்று காலை முதல் லேசான மழையானது வந்து விட்டுவிட்டு பெய்து வந்தாலும் கூட ஒரு மேகமூட்டத்தோடு குளிர்ச்சியான ஒரு சூழலானது வந்து இருக்குது. அந்த அந்த வகையில ஏதோ ஊட்டியில் இருப்பது போல ஒரு குளிர்ச்சியான சூழலை தான் சென்னை வாசிகள் வந்து அனுபவித்து வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா நாளைய தினம் அது வந்து அந்த புயல் விவரங்களுக்கு நன்றி லதா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.